2016 வந்து ஒரு 35 லட்சம் பேர் வடமாநிலத்தில் வந்தாங்க அப்படின்ற ஒரு ரேஷியோ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் பேர் மேலே வராங்க வடமாநிலத்தில் வேலைகளுக்காக அப்படின்னு. இதை பார்க்கும்போது இங்கிருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு பயம் உருவாகிற சுச்சுவேஷன் மாதிரி. சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களே வாக்களிக்கும் போது வேற வேற, இப்போ திண்டுக்கல், திருநெல்வேலி அப்படிலாம் போயிட்டு வாக்கு செலுத்திட்டு வராங்க. இங்கே இருக்க வடமாநிலத்தினர் வந்து இங்கேயே ஒரு வாக்குரிமை கிடச்சிருது, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இங்கே வடமாநிலத்தினர்லாம் பாதுகாப்பான முறையில் தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் நம்ம தொலைக்காட்சிகள்லையும் ஊடகத்துலையும் நிறைய பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். வணக்கம். ஸோ அயராது பணியில் இருப்பீங்க, நிறைய பணி சுமைகள் இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்கும், ஹெல்த் நல்ல ஹெல்த்தாக நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும், உடற்பயிற்சி செய்கிறோம், தன்னம்பிக்கையோடு இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டிய இன்னொரு நாள் வரும், உங்கள் உடற்பயிற்சி, உங்களோட ஹெல்த் ரொட்டீன்லாம் பற்றி. இப்போது தமிழ்நாட்டில் முக்கியமாக நம்ம பேசப்பட்டிருக்க ஒரு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கன் அப்படின்னு சொல்லப்படுற வட மாநிலத்தோட வருகை தான். இப்போது ஒரு சாமானியன் லெவல்லேருந்து நாங்கள் நிறைய பார்க்குறது என்னென்னா, அவங்களோட வருகை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கவங்களோட வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? அதாவது வட மாநிலத்தவர்கள் உள்ள அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பை தந்தவர்கள் நமது இளைஞர்கள். நீங்கள் அதில் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லா வேலைக்கும் வர தயாராக இல்லை. ஆகவே அவங்க நம்ம பிள்ளைகள் வந்து படித்த வேலைக்கு தகுந்த மாதிரி வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பாக அரசு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்க வேலை என்பது மிக குறைந்தபட்சத்தில் தான் வேலைக்கு கிடைக்கும். படிப்பு என்பது எல்லா மாநிலத்தை விட நமது மாநிலம் உயர்கல்வி அதிகமாக படிப்பு உள்ள மாநிலம். படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் அந்த படிப்பை நோக்கி தான் வேலையை தேடுறாங்களே தவிர, மல்டி, அதாவது மல்டிநேஷனல் மாதிரி மல்டி எல்லா வேலையும் தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இவங்க இல்லை. அதே வட மாநிலத்தவர்கள் எல்லா வேலைக்குமே நம்ம பாருங்கள், பேசிக்கோருக்கு சாதாரணமாக செங்கல் மண் சுமந்து மூட தூக்குறதுக்கு அனைத்து ஹவுஸ் கீப்பிங்கிலிருந்து எல்லா வேலைக்குமே அவங்க தயாராக வந்துடுறாங்க. அப்போ அந்த வேலைகளுக்கு உடனடியாக ஆள் கிடைக்கலன்னா அவங்க தான் உள்ளே வர வேண்டியது இருக்குது. இன்றைக்கு அவங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம தொழிலே நின்று போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆகவே தான் அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்ததாக நீங்கள் கருதுறீங்க, அது இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், தமிழ்நாடு வணிக சமுடைய பேரமைப்பு என்பது நமது மாநிலத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க. ஆனால் நீங்கள் எல்லா வேலைக்கும் தயாராக இருந்தால் நாங்கள் வேலை தேர தயாராக இருக்கிறோம். ஒரு கடின உழைப்புன்னு வரும்போது நம்ம தமிழகத்தில் இருக்கவங்க வந்து அது கொஞ்சம் பின்வாங்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் இருக்குது. உண்மைதானே, அதாவது கடினமான உழைப்புகள் செய்கிறதுக்கு நம்ம மாநிலத்தில் ஆட்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. ஒரே ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு மூடை என்று சொன்னால் 100 கிலோ, ஒரு பஸ்தா என்று சொன்னால் 75 கிலோ, ஆனால் இன்று ஒரு மூடை என்று சொன்னால் 25 கிலோ. அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் பலவீனமாகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். 100 கிலோ மூடை தூக்குறதுக்கு ஆள் குறைஞ்சி போச்சுங்க, ஆள் இல்லை. ஆகவே 20-25 கிலோவாக நாங்கள் மாற்றிக்கிட்டோன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் என்ன காரணம் புரிகிறது என்று சொன்னால், அந்த வேலைத்தன்மையை கடுமையான உடல் வலிமை கொடுத்து உடலை கொடுத்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமது இளைஞர்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒன்று. 2016 வந்து ஒரு 35 லட்சம் பேர் வடமாநிலத்தில் வந்தாங்க அப்படின்ற ஒரு ரேஷியோ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் பேர் மேலே வராங்க வடமாநிலத்தில் வேலைகளுக்காக அப்படின்னு. இதை பார்க்கும்போது இங்கிருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு பயம் உருவாகிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. அதாவது பயம் என்பது உங்களுக்கு வேலை வாய்ப்பு மொத்தவரையில் இருக்கலாம், எங்களுக்கு பயம் என்பது வேறு துறையிலும் இருக்குது. முன்பெல்லாம் ஒரு துறை எண்ணி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு சிலர் தான் இந்த துறை உள்ளே வந்திருந்தாங்க. இப்போ அவங்க வந்து எல்லா கடைகளும் வைக்கக்கூடிய துறைகளில் வந்துட்டாங்க. அது ஒரு எங்களுக்கு ஒரு அச்சோன்னு ஒரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் போட்டி போட்டி எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு வணிக சோட பேரமைப்பு வணிகர்களை அப்போது அழைத்து கூர்த்திட்டு கொண்டிருக்கிறோம். மக்களை இளைஞர்களும் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையிலேருந்து சில பேர் வேறு சிட்டிஸ்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்களே வாக்களிக்கும் போது வேறு வேறு, இப்போ திண்டுக்கல், திருநெல்வேலி அப்படிலாம் போயிட்டு வாக்கு செலுத்திட்டு வராங்க. இங்கே இருக்க வடமாநிலத்தினர் வந்து இங்கேயே ஒரு வாக்குரிமை கிடச்சிருது, இங்கே அந்த ஓட் பேங்க்கு அவங்களும் இன்வால்வ் ஆகிற சுச்சுவேஷன் வந்திருக்கு. இல்லை, இது அரசாங்கம் தான் யோசிக்கணும். அரசாங்கம் யோசித்து ஒரு தெளிவான முடிவு அவங்க எடுக்கப்பட வேண்டும். அது நீங்கள் நியாயமான கேள்வி தான். அதே அவங்க மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது அங்கே போய் அவங்க வாக்களிக்கிற உரிமை தான் அவர்கள் தரப்பட வேண்டுமே தவிர, இங்குள்ள வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் பல இடர்பாடுகளை வருங்காலத்தில் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே அந்த அச்ச உணர்வு அரசியல் கட்சிகள் இருக்கும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்
எதிர்கட்சியினுடைய தலைவர் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல தீர்வை இதில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நன்றி சார். இப்போ பீகார் சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்காங்க, வட மாநிலத்தில் வந்து நம்ம தமிழகத்தில் தாக்கப்படுறாங்க அப்படின்ற குறித்து அவங்க அந்த சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. பட் நம்ம இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரியான எந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, இங்கே வட மாநிலத்திலெல்லாம் பாதுகாப்பான முறையில் தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் நம்ம தொலைக்காட்சிகள்லையும் ஊடகத்துலையும் நிறைய பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம் தாக்கப்படுற மாதிரியாக. இல்லை, இப்போ அது ஒரு சுமமான முறைக்கு வந்துருச்சு, பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. பீகார்லேருந்து அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செய்தாங்க. ஆய்வு செய்து 100% தமிழகத்தில் நல்ல முறையான பாதுகாப்பு தர்றாங்க, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க, வணிகர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர்றாங்கங்கிற கருத்தை பதிவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனை ஓரளவு சுமூக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இனி இப்படி ஒரு இடர்பாடுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் முழுமையாக பணி செய்வதற்கு தயாராக வேண்டும் என்று தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கவங்கள அங்கே தாக்குறாங்க, அங்கே போனால் அங்கே ஒரு மரியாதை இல்லை, இது ஒரு ஒரு பயம் உருவாகிற நிலைமை வந்துடுது. பார்த்தீங்கன்னா அங்கே போனாலும் நம்மள தமிழர்கள்னு சொன்னாலே அவங்க அங்கே வந்து அங்கே தாக்குறாங்களே அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன். நீ ஏன் போகிறீங்க சார், உங்கள் மாநிலத்தில் உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்குள்ள பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய மகன் என் சிங்கப்பூரில் வேலை செய்கிறான், ஆனால் அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்ப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிக்கட்டை தொடச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம ஆள் அங்கே போய். ஆனால் அங்கே 18,000 சம்பளம் கொடுப்பாங்க, இங்கே 25,000 சம்பளம் கொடுக்குறோம். இதை உதறிட்டு அவங்க பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன், என் பையன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான், என்ன வேலை செய்கிறதெல்லாம் கணக்கே இல்லைங்க. வெளிநாட்டில் வேலை செஞ்சால் உயர்ந்த வேலை செய்வாங்கிற மாதிரி எண்ணத்தோடு அவர் இருக்காங்க. அதை மாற்றிக்கொண்டு நமது மாநிலம் நமது மண் என்ற அடிப்படையிலே அவர்கள் பணியாற்ற வர வேண்டும், எல்லா வேலையும் செய்யலாம். அதாவது வேலை என்பது மனிதன் திருடக்கூடாதுங்க, கஞ்சா விற்கக்கூடாதுங்க, கள்ளச்சாரம் விற்கக்கூடாதுங்க, தவறான தொழில் பண்ணக்கூடாதுங்க. அவங்க மற்ற எல்லா வேலையுமே செய்யலாம், வேலை செஞ்சால் கூலிங்க. இப்போ நான் கூட வேலை செய்தால் கூலி வாங்குறேன், நான் முதலாளி கிடையாது. முதலாளி என்பது யார், கடவுள் தான் நமக்குலாம் முதலாளி. நம்மள எல்லாருமே தொழிலாளி தானே, நம்மளாம் நினச்சிக்கிடுவோம் நம்ம தான் முதலாளி இல்லைங்க. அதாவது நீங்கள் என்ன தொழிலாளி 15,000 சம்பளம் வாங்கினா நான் கூட 10,000 சம்பளம் வாங்குவேன். இதுதான் தொழிலாளிக்கும் முதலாளிக்குள்ள வித்தியாசம். தவிர எல்லாருமே தொழிலாளி தான், எல்லாருமே தொழிலாளப்பட்டவர்கள் தான், எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வேஷ்டி வேஷ்டி சட்டை நீ வெளியே போடுறேன்னு சொன்னால் இதை விட மோசமான நிலையில் இருந்து தான் இந்த நிலைக்கு நாங்கள் தள்ள உயர்ந்திருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், கடினமான உழைப்பு. என்ன இல்லை, என்னை போன்றவர்கள் அதில் கடுமையான உழைச்சி தான் முன்னுக்கு வந்திருக்கிறாங்களே தவிர, பெரிய நிறுவனங்கள் இருக்கும், இன்றைக்கி பெரிய கடைகள் இருக்கும், இன்றைக்கி சாதாரணமாக சரவண ஸ்டோர் இருக்குது, போத்தீஸ் இருக்குது, சென்னை சில் இருக்குது, நல்லி சிலுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், இவங்கெல்லாம் கடுமையான உழைச்சி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆகிய உழைக்காமல் நம்ம அதை இடத்துக்கு வரணுங்கிறது நியாயம் இல்லையா, அதை தான் நமக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த சின்ன சின்ன பொட்டி கடையிலிருந்து பெட்ரோல் பங்க் சாப்பிட்ற இடங்களில் இங்கே நம்ம போனாலே நம்ம அதிகமாக நம்ம கண்ணில் படுறது வந்து வட மாநிலத்தவர்கள் தான். தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம அவங்ககிட்ட தமிழில் கூட பேசிட முடியாது, அவங்க நம்ம இந்தி கற்றுக்கிற நிலைமை வந்துடுற மாதிரி ஆகிடுமோ, இது வந்து ஒரு விதமான இந்தி திணிப்புக்கு நம்ம உண்டாயிடுறோமோன்னு. அதாவது நீங்கள் ஹிந்தி கற்றுக்குறீங்களோ இல்லையா அவன் தமிழ் கற்றுக்கிடுவான், இதான் உண்மை நிலைமை. ஏன்னா தமிழ் மொழி தான் கடுமையான மொழி என்று நம்மள பொருள். ஆனால் தமிழே அவங்க எளிமையாக கற்றுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளிலையும் ஹிந்திக்காரங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஹோட்டலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கடைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் நடுவே நடுவது வரைக்கும் விவசாயிகள் போயிட்டாங்க, விவசாயத்துக்கு போயிட்டாங்க. அப்போது நம்ம வந்து ஹிந்தி திணிப்பு தமிழ் திணிப்பு என்றெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உரிய நோக்கம் எல்லாத்துக்கும் உண்டு. அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, திணிக்காதீர்கள் எதையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழக அரசு கூட ஹிந்தி எதிர்ப்பு என்பதை திணிக்கக்கூடாது, தேவைப்படுகின்றவர் படித்துக் கொள்ளட்டும் எண்ணத்தோடு தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆதிக்கம் என்பது குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி கடல் மட்ட நீர் கூடுதுன்றாங்க ஆட்சியாளர்கள் ஆய்வில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடல் மட்ட நீர் உயர்ந்துருச்சுன்னா அரசாங்கம் என்ன செய்யணும்னா, எங்கெங்கே அரசு தரிசு நிலங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் குட்டமயம் அமைத்து நீர் ஏற்கனவே இருந்த ஏரிகளெல்லாம் நிறைய எடுத்துட்டோம். ஆனால் அதற்கு பதிலாக குட்டியாக அங்கங்கே நீர் ஆதாரத்தை பெருக்கினால் மட்டும்தான் வருங்காலத்தில் வருங்கால சந்ததிகளுக்கு தண்ணி கிடைக்குமே தவிர எல்லாம் கிடைக்காது. அதே போன்று தான் இங்குள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும் இங்குள்ள வேலைகளை செய்வதற்கு நாங்கள் தயார் என்று என்னைக்கு முன்னுக்கு வருகின்றார்களோ அன்றைக்குத்தான் முழுமையாக தமிழகத்திலே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வேலை பார்ப்பார்கள். அதுவரை வெளி மாநிலத்தவர் தான் பார்ப்பார்கள், அதை மாற்றுக்கிறதே இருக்காது. இவ்வளோ நாளாக இது இல்லாமல் இப்போ இது பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துறது காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? இதில் ஒரு திருப்பூரில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சில அது வந்து சில ஊடகங்கள் மூலமாக சில செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையான தகவலை எங்களால் சொல்ல முடியாது. சில விஷயங்களில் அது உண்மையான சொல்ல வச்சுன்னா எதிராக ஒரு கருத்துக்கு போயிடும். ஆகவே அந்த பிரச்சனையிலேருந்து ஒன்று ஒன்று ஆரம்பித்து அது விசம்பிகள் சில பேரை தூண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் மூலமாக போடப்பட்ட காரணத்தினால தான் இது போன்ற இடர்பாடுகள் ஏற்பட்டது. அது இல்லை என்பதை அரசாங்கமும்
இந்த அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் எல்லாம் இணைந்துதான் அதற்கு முழுமையாக தீர்வு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது மாற்றுக்கருத்தல்ல. ஊடகங்களும் இதுக்கு வந்து முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கணும். பட் சில ஊடகங்கள் மூலயமா தவறான தகவலும் வெளியே வருது, சில ஊடகங்கள் மட்டும்தான் கரெக்டான தகவலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி அதை மக்கள் எப்படி அதை புரிஞ்சு? ஊடகத்தில் இப்போ நம்ம வந்து யாரோ ஒருவர் சொல்கிறத பற்றி நம்ம பேசுவோம், அதே போன்று தான் ஊடகத்திலையும் ஒருத்தர் சொல்கிற வச்சு பேசுவாங்க. மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்கிற எண்ணம் என்பது சாதாரணமாக இன்றைக்கு கொரோனா காலத்து கட்டத்தில் சாமானிய வணிகர்கள் தான் மக்களுக்கு பொருளை கொடுத்தாங்க. அன்றைக்கு ஆன்லைன் ட்ரேடிங்கெலாம் இல்லைங்க. ஆனால் மக்கள் இன்றைக்கு ஆன்லைனில் ஏதோ எனாமத்தார மக்கள் வந்து தமிழகத்து மக்கள் என்றைக்கு உறுதியாக இருக்கிறாங்களோ, மன உறுதி அவங்க என்றைக்கு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த நாடு தமிழகம் சரியாக இருக்கும். இன்றைக்கி எந்த எனாம் பொருளும் எங்களுக்கு வேண்டாம் என்ற முடிவை தமிழக மக்கள் எடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எனாம்னு சொன்னால் ஓடுறாங்க. இன்றைக்கி மல்டிநேஷனல் கம்பெனிகள்லாம் இன்றைக்கி எனாம்னு சொல்லி தான் ஆன்லைனில் வியாபாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனாமுக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழக மக்கள் என்று அதை புறந்தள்ளுகின்றார்களோ அன்று தமிழகம் தன் ஆதிக்கத்தோடு இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இளைஞர்கள் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாம் உடலை ஆரோக்கியமாக முதல்ல வைக்கணுங்க. எல்லா இடங்களிலுமே முன்னாடி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே நான் விளையாடிக்கிட்டே போவோம், பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வரும்போது விளையாடிக்கிட்டே வீட்டுக்கு வருவோம். உடற்பயிற்சி தானாக இருந்தது, இப்போ அது மாதிரி இல்லை. ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டான்னா படிப்பு, வீட்டுக்கு வந்துட்டான்னா படிப்பு, அதுக்கப்புறம் டியூஷன் போட்டு படிப்பு, இப்படியே பெற்றோர்கள் அவனை திணிச்சிடுறாங்க. அது ஏற்கக்கூடாதுங்க. படிப்பு என்பது டைம், விளையாட்டு என்பது ஒரு நேரம். அது அதுக்கு நேரத்தை பிரித்து கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்கினால் மட்டும்தான் அவன் ஹெல்த்தியாக இருப்பான், தன்னம்பிக்கையோடு இருப்பான். இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே பெற்றோர்கள் இதை இந்த வணிகத் தொலை யூடியூபை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதில் மாற்றுக்கிறது அல்ல, எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஆனால் படிப்பு என்பது படிப்புக்காக மட்டுமே அவன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடக்கூடாது. அவன் உடலுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் நீங்கள் தரப்பட வேண்டும். வெளிப்பழக்கமும் அவனுக்கு வேணும். யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியணும். இன்றைக்கி கார்டு மூலமாக மோசடி செய்கிறாங்கன்னா பழக்க வழக்கம் சரியில்லாமல் தான் மோசடி செய்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு வளரப்பட வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கப்பட வேண்டும். குறிப்பாக எந்த டாஸ்மாக் பக்கமே நம்ம பிள்ளைகள்லாம் போகக்கூடாது, வேண்டாது. போதை என்பது ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணித்துளிகள். அதற்காக தன்னுடைய வாழ்நாளே நம்ம இழந்துடக்கூடாது. இதற்கு உதாரணம், சின்ன உதாரணங்க, நான் ஒரு காலகட்டத்தில் சிகரெட்டை அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருந்தாள். ஒரு நாலு வயதுக்கு 10 பாயிண்ட் வரை குடிப்பேன் சிகரெட்டு. என்னுடைய மூத்த மகன் அவன் தவண்டு போகும்போது நான் போட்ட சிகரெட்டு துண்டை கையில் தூக்கிட்டாங்க. அன்றைக்கி நான் சிகரெட்டை விட்டு தான் கீழே, இவரே சிகரெட்டை தொடலைங்க. ஏன்னா பிள்ளைகள் வாழ்க்கையை எது எது எண்ணுகின்ற பொழுது நம்ம ஏதாவது தவறு செஞ்சிடக்கூடாதுமோ கவனமாக இருக்கிறோம். நம்ம தவறு செஞ்சுருந்தாலும் விட்டுறோம், உடனே அடுத்த செகண்டில் பிள்ளைகளுக்காக விடுறோம். அப்போ பிள்ளைகளுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது பிள்ளைகளும் அவங்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் என்பதை பெற்றோர்கள் கருத்தில் கொண்டு உணவு பழக்கம், அதே போல் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பாருங்கள் எளிமையாக கடித்து சாப்பிட்றதா சாப்பிட்றாங்க. நாட்டுக்கோழி எளிமையாக கடித்து சாப்பிட முடியாது, நல்ல மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிடும்போது அவனுக்கு தேவையான ஆரோக்கியம் உடம்புல கிடைக்குங்க. மென்னாமல் சாப்பிடாமல் உழுங்குறது தான் சிக்கன் கோழி, கறிக்கோழின்னு வருது பாருங்கள். இது மென்னாமல் உழுங்கிடலாம் அப்படியே. இது பீஸா பர்கர் இதையெல்லாம் பிள்ளைகள் சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. இன்னைக்கு கேஎஃப்சி சிக்கன் ஒரு சிக்கன் போடுறான், அது எந்த ஒரு சிக்கனு எந்த நாட்டில் உரிச்சது எந்த நாட்டில் தயார் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. ஏதோ மசாலா தடவி கொடுக்குறான், மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் உள்ள என்ன நோய் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அதே மாதிரி எல்லா பொருள்களையும் முன்பு போல் காலத்துக்கு ஏற்ப வீடுகளில் தயார் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் எந்த வேலை செய்வதற்கும் சக்திகள் கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறோம். கடைசியாக ஒரு கேள்வியா, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி விளையாடுறதுக்கு நேரம் கிடைச்சாலும் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாரும் மொபைல்லே இருந்துடுறாங்க. அதன் மூலயமா வர பதிவுகளில் வந்து சில தவறான பதிவுகள்லையும் பார்த்து இது பண்ணிடுறாங்க. எல்லாமே அவங்க பாதிக்கப்படுறது வந்து மொபைல் மூலயமா தான் பாதிக்கப்படுறாங்க. இல்லை, மொபைலில் கெட்டது அதிகமாக இருக்குது, நல்லது கம்மி குறைவாக இருக்குது. பெற்றோர்களுக்கு தெரியும்ல, நீ மொபைலுக்கு வச்சுட்டு போட்ஸு போ, பிள்ளைகள் கேட்டமே வாங்கி கொடுக்குறது யார், பெற்றோர்கள் தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆகவே அந்த உடல் ஆரோக்கியத்தை வேண்டும் என்பதற்காக அவனை அந்த பழக்கத்தை உள்ளே கொண்டு வந்துட்டோம்னாவே அந்த பையன் நல்ல பழக்கத்துக்கு வந்துடுவான். அவனுக்கு தெரியும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம இதைத்தான் சாப்பிடணும், இப்படி தான் நடைமுறை இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மனசில் ஏற்பட்டுரும். அதற்கு கட்டாயமாக மக்கள் பொதுமக்கள் இப்போ அரசு நிறைய ஆர்வம் கொடுக்குறாங்க. மரியாதைக்குரிய இளம் தலைவர் நம்ம உதயநிதி அவர்கள் இந்த அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நிறைய விளையாட்டுத்துறை முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல செய்தி, நல்ல விஷயம். அதே போன்று எல்லா இளைஞர்களும் நீங்கள் கட்டாயமாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க சார், 24 hours இருக்குது.
நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் எப்போ பார்க்கணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள், தேவையான தட்டுங்க, தேவையில்லாத பார்க்காதங்க விட்டுருங்க. அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் மட்டும்தான் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை கட்டாயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பின் சார்பாக கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக இது சம்மந்தமாக நாங்கள் அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தனியாக நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். அவங்க நீங்களும் அதுக்கான நேரம் கொடுக்கணும். கட்டாயமாக கடைசியாக வடமாநிலங்கள் தமிழர்கள் இந்த பிரிவினை எதுவுமே வேண்டாம் அப்படின்றது உங்கள் இல்லை நமக்கு பிரிவினை வேண்டியது இல்லைங்க. நமது நாடு இந்திய மகன், நம்ம இந்திய குடிமகன் தானே. இந்தியா என்பது ஒருமித்த கருத்துள்ள ஒரு நாடு, எவ்வளோ ஜனநாயகம் உள்ள நாடு நம்ம இந்தியா உலகத்தில். ஆக இந்த நாட்டில் ஒரு சின்ன பிரிவினைவாதம் வந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே, அது எந்த பிரிவினையாக இருந்தாலும் யாரும் அது தூண்டிவிடக்கூடாது. மாநிலம் வளர்ந்து வருகிறது, இதற்கு துணை இருக்க வேண்டுமே தவிர இது கெடுதல் செய்யக்கூடாது என்பது தான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ரொம்ப நன்றி சார்.